வணக்கம் மாணவர்களே அழகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரை முடிந்து இன்றைக்கு கடைசி அழகாக இருக்கக்கூடிய பத்தாவது அழகை பார்க்கலாம் தலைப்பு உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை என்ற தலைப்பில் தான் நம்ம இப்போது வினாக்கள் விடைகள் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு பாடத்திலையும் நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்தியா உலகிற்கே கொடையை வழங்கியுள்ளது நம்ம பார்த்தோம் யோகா பார்த்துக்கும்போது இந்த யோகாவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியதே நாம தான் சரி இசைகள் நுண்கலைகள் சொல்கிறோம் இல்லையா நாடகம் ஓவியம் சிற்பம் இதை நாம் தான் உலகளவில் பிரிது சரி கட்டடங்கள் பல்வேறு வகையான அரசல்கள் இருக்கும் பொழுது தமிழகத்தில் கோயில்கள் எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் எப்படி கட்டினாங்க இன்னும் இதர வகையில் கட்டடங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம் இதையும் நாம் உலகறிய செய்தோம் இதற்கு மேலாக சமத்துவம் சகோதரத்துவம் இதைத்தான் நாம் முதல்ல உலகுக்கு சொன்னோம் இப்போ கணியின் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் களிர் ரைட்டு உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் திருக்குறள் அதில் இந்த திருக்குறளை உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்து ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த திருக்குறள் மிகவும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது திருக்குறள் இதிகாசங்கள்னு சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது ஆக இப்படி ஒவ்வொரு துறையிலும் நாம் நம்முடைய பண்பாட்டிற்காக கொடுத்ததை உலக அளவில் கொண்டு போயிட்டோம் விவேகானந்தர் சொல்லும்போது என்ன சொன்னார் சகோதர சகோதரிகளே சொன்னாங்க இல்லையா இது உலகத்துக்கே பெருமை வாய்ந்தது ஒன்றாக இருந்தது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறார் ஆக நாங்கள்லாம் ஒற்றுமையோடு இருப்போம் எங்களுடைய இந்தியா ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அளவில் இருக்கிறது மக்கள் அன்புடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உருவாக்கி கொண்டோம் இது உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது ஆக இந்த உலகிற்கு இந்திய பண்பாட்டின் குடைகள் இது சம்பந்தமாக வினாக்களுக்கு நம்ம போகலாம் சரி சனாதன தர்மம் என்றால் என்ன இப்போ தர்மம்னால் உனக்கு தெரியும் சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் முடிவில்லா அறம் சமமான அறம் பொதுவான அறம் மனித அறம் இந்த சனாதன தர்மம் அப்படின்னா என்ன முடிவில்லாத ஒரு அறம் அறத்திற்கு எல்லையே இல்லை உதவி எல்லை இருக்கா கிடையாது ஆக எவ்வளவு வேணுனாலும் உதவி செய்து கொண்டே இருக்கலாம் சனாதன தர்மம் என்றால் முடிவில்லா அறம் என்று பொருள் அடுத்து மனிதன் தனக்கென வரியறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் வடிவமே அறம் அப்படின்னு யார் சொன்னா அதாவது மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் வடிவமே அறம் இந்த அறம்ன்றது என்னென்னா நீ உன் மனதுக்குள்ள ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருப்ப அதுதான் என்னதான் அறம் ஒழுக்கமே அறம் யார் சொன்னது அரங்கசாமி திருவள்ளுவர் பாரதியார் தொல்காப்பியர் இதில் யார் அரங்கசாமி என்பவர்தான் என்ன சொல்லியிருக்காரு மனிதன் தனக்கன வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் வடிவமே அறம் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து கடிசொல் இல்லை காலத்து படினே யார் கூற்று சிலப்பதிகாரம் மணிமேகலை தொல்காப்பியம் திருக்குறள் இந்த சொல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்திலிருந்து வந்த ஒரு சொல் ரைட்டு பின்வரும் கூற்றுக்களில் பிரம்மபுத்தருக்கு பொருந்தாததை சுட்டி காட்டுக நீ படிச்சிருப்ப ஏற்கனவே பாடத்தில் படித்த ஆரிய பட்டர் பிரம்மபுத்திரர் பிரம்மபுத்தர் படிச்சுக்க பாஸ்கரா படித்திருக்க இவர்களெல்லாம் அறிவியலோடு தொடர்புடையவர்கள் சரி இது மூணு கொடுத்துருக்கு இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் பூஜ்ஜியத்தின் பயனை உலகுக்கு உணர்த்தியவர் சித்தாந்த சிரோன்மணி என்னும் நூலை எழுதியவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணித மேதை கொடுத்துருக்கு இது பிரம்மகுப்தருக்கு எது பொருந்தாதது இதுதான் கேள்வி இதில் இயற்கணியம் பயன்படுத்திய முதல் இந்தியர் இது அவருக்கு பொருந்தாது பொருந்தக்கூடியது என்ன பூஜ்ஜியத்தின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் சித்தாந்த சிரோன்மணி என்னும் நூலை எழுதியவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணித மேதை இவ பொருந்தாது இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் இப்போ யார் ஏற்கனவே முதல் பாடத்தில் சொல்லியிருக்கு இயற்கணிதத்தை பயன்படுத்தியவர் ஆரிய பட்டர் சரியா சார் அடுத்தது சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடைக்குறிப்பை தேர்ந்தெடுத்ததுக இது கதகளி யக்ஷகானம் குச்சிப்புடி விதசியம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆடல் வகை நம்ம பரதநாட்டியம் சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டில் பரதம் பரத முனிவரால் ஏற்படுத்தியது பரதம் சொல்கிறோம் இந்த கதகளி யக்ஷகானம் குச்சிப்புடி விதசியம் என்றது ஆடல் வகை அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் இப்போது கேள்வி என்ன எதுலாம் எந்த மாநிலத்துக்கு சேர்ந்ததுன்றது பார்க்குறோம் இப்போ கதகளி எடுத்தாச்சுன்னா கேரளா யக்ஷகானம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடல் வகை குச்சிப்புடி ஆந்திரா விதசியம் பீகார் ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதாவது ஒரு கலைகள் இருக்கும் நுண்கலைகள்னு சொல்ல முடியாது சிற்பம் இருக்குது ஓவியம் இருக்குது நடனம் இருக்குது இதெல்லாம் நடன வகை இந்த கதகளி யக்ஷகானம் குச்சிப்பிடி பிதசியம் இதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்றது குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு சரி அடுத்த கேள்வி நீ பிறரிடம் அன்பு காட்டினால் நான் உன்னிடம் இரண்டு மடங்கு உடையவனாய் இருப்பேன் பார்த்துக்கோங்க ஆக இரக்க குணம் உடையவனாக இருக்க வேண்டும் அதான் மனிதனுடைய முக்கியமான பண்பு இரக்க குணம் வேண்டும் இதில் சொல்லியிருக்கு நீ பிறரிடம் அன்பு காட்டினால் நான் உன்னிடம் இரண்டு மடங்கு இரக்கமுடையவனாக இருப்பேன் யார் கூற்று எதில் சொல்லுது அப்படின்னா பகவத்கீதையா திரு குரானா பைபிளா ஆதி கிரந்தமா அப்படின்னு சரியான விடை எது திரு குரான் பஞ்சசீல கொள்கையை உலகிற்கு அளித்தவர் டேஷ் ஆவார் பஞ்சசீல கொள்கைன்னா யார் ஞாபகத்துக்கு வரணும் ஒன்று ஜவஹர்லால் நெஹ்ரு மகாத்மா காந்தி இந்திரா காந்தி காமராஜர் விடை ஜவஹர்லால் நெஹ்ரு பஞ்சம் அஞ்சு இது தொடர்பான வீணாக இருக்குது அதில் பஞ்சசீல கொள்கைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக இந்த இடத்துல பஞ்சசீல கொள்கையை உலகிற்கு அளித்தவர் யார் ஜவஹர்லால் நெஹ்ரு அடுத்து பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் டேஷ் என்ற ஓவியத்திற்கு உரை எழுதியவர் ஆவார் இப்போது கதை எழுதியாச்சுன்னா கதைக்கு உரை எழுதலாம் பாடலுக்கு உரை எழுதலாம் இப்போ திருக்குறள் பரிமேலழகர் உரை சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விரிவாக எடுத்துரைப்பது இந்த முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியத்திற்கே உரை வரையந்திருக்கிறாராம் என்ன ஓவியம் தக்ஷண சித்திரம் என்ற ஒரு ஓவியத்திற்கு முதலாம் மகேந்தர்வர்மன் உரை எழுதியிருக்கின்றார் அடுத்தது பொறுத்துகை இப்போ திருக்குறள் சொன்னேன் இல்லையா நம்ம இந்திய பண்பாட்டில் முக்கியமான ஒன்று திருக்குறள் இதில் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் பொது கருத்துக்களாக கொடுக்கப்பட்டதுனால பொதுமறை அப்படின்ற சொல்கிறோம் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருக்குறள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் உலக அளவுக்கு போற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு ஆசையினால் பல்வேறு அறிஞர்கள் இதை மொழிபெயர்த்தார்கள் சரியா அதுதான் இங்கே பொறுத்துக்களை கொடுத்துருக்கு ஆங்கிலம் ஏரியல் லத்தீன் டாக்டர் க்ரௌல் ஜெர்மனில் ஜியு போப் பிரெஞ்சு வீரமாமுனிவர் இது தப்பு தப்பாக கொடுத்துருக்கு அதான் பொறுத்துக்க சரி இப்போ ஆங்கிலம் லத்தீன் ஜெர்மன் பிரெஞ்சு இதில் மொழிபெயர்ப்பாளர்கள் பெயர் என்ன ஆங்கிலம் ஜியு போப் லத்தீன் வீரமாமுனிவர் ஜெர்மன் டாக்டர் க்ரௌல் ஃப்ரெஞ்சு ஏரியல் இவர்கள்தான் திருக்குறளை இந்த மொழியில் மாற்றி அமைத்தார்கள் உலகம் முழுவதும் திருக்குறள் தெரிய வேண்டும் என்பதற்காக வேற்றுமொழியில் மொழிபெயர்த்தார்கள் பின்வரும் கூற்றுக்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ரெண்டு கூற்று கொடுத்துருக்கு என்ன தமிழ்நாட்டுக்குரிய சிறந்த நடனங்களுள் ஒன்று பரதம் நம்ம நாட்டில் நடனம் அப்படின்னா என்னது பரதம் சொல்கிறோம் அடுத்த கூற்று பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இதற்கு பரதம் என்று பெயர் வந்தது சொல்கிறோம் இப்போது மேலே இருக்கிற கூற்று ரெண்டாவது கூற்று ரெண்டு கூற்று இருக்குது இதில் எது சரி எது பொருந்தும் எது பொருந்தாது அப்படின்றது தான் உங்களுக்கு வினா விடை சரி இப்போ டேரெக்டாக விடைக்கு போட்டுடலாம் தமிழ்நாட்டில் என்ன நடனங்கள் பரதம்னு பேர் முதலியே சொன்னேன் பரதன் என்பவரால் கொண்டு வந்ததுனால் அதுக்கு என்று பேர் வைத்தார்கள் அதனால் கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி ஆக தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த நடனங்கள் ஒன்று பரதம் பரதமுனிவரால் உருவாக்கப்பட்டதால் இதற்கு பரதம் என்று பெயர் ஆக கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இப்போ உங்களுக்கு ஒன்றுலேருந்து பத்து அழகு வர ஒவ்வொரு பாடத்திலையும் பத்து பத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஆக எத்தனை கிடைக்கப்பட்டதுன்னா நூறு மதிப்பெண் பத்து இன்ட்டு பத்து நூறாயிடுது இந்த நூறு ஒரு மதிப்பெண் வினாக்களையும் நல்லா தரவை பண்ணிட்டா தாராளமாக எல்லா கொஸ்டினுக்கும் விடை அளித்து விடலாம் இப்போ இரண்டு மதிப்பெண் ஆன்மீகம் என்றால் என்ன சொல்கிறோம் அவன் ஆன்மீகவாதி சார் ஆன்மீகவாதி சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்ன ஆன்மீகம் என்பது பொதுவாக புலன் கடந்த அனுபவ நிலையாகும் புலன் கடந்த அனுபவ நிலை என்ன புலன் என்ன ஐம்புலன்கள் சொல்கிறோம் இல்லையா கண் காது மூக்கு வாயி மெய் சொல்கிறோம் இல்லையா இதை ஐந்தையும் எவனொருவன் அடக்கி ஆள்கின்றானோ அதுதான் அனுபவன்றோம் எதை புலன் கடந்த அனுபவம் அப்போ தான் அவனுக்கு இந்த ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு வருமா அனுபவ நிலை எது பொதுவாக புலன் கடந்த அனுபவ நிலையாகும் ஆன்மீகம் மனிதன் தன்னுள் இருக்கும் ஆத்ம ஞானத்தை உணர்வது தான் ஆன்மீகம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய மனதை எப்பொழுது நீ உணர்ந்தாயோ நீ ஆன்மீகத்தை அடைந்து விடுவாய் அப்போது அதை உணர வேண்டுமென்றால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி வேலை செய்யாமல் அதை உன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் நீ சொன்னால் தான் அது வேலை செய்யணும் அதுவாக இஷ்டத்துக்கு போச்சுன்னா ஏற்கனவே ஒரு பாட சொன்னேன் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போக்கணும் போக்கிலே மனிதன் போகலாமா சொன்னேன் பாரு உற்றக்கூடாது ஐந்தையும் உனக்குள் வைத்து கொண்டால் நீ ஆன்மீகத்தை அடையலாம் ரைட் இந்த ஆயுர்வேதம் மருத்துவ நூல் பற்றி குறிப்பு வரைக ஒரு சின்ன குறிப்பு கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஆத்திரேயர் என்ற மருத்துவர் வாழ்ந்தார் எட்டாம் நூற்றாண்டில் ஆத்திரேயர் அவர் தமது சீடர்களுக்கு தொகுத்தளித்துக ஆய்வேடுகளும் அக்னிவேசர் எழுதிய தந்த்ரா என்ற நூலும் ஆயுர்வேதம் பற்றி குறிப்பிடுகின்றன நம்ம இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவம் எல்லாம் பார்க்குறோம் இது ஆயுர்வேதம்ன்றது அந்த காலத்தில் வந்த ஒரு நூல் அடுத்தது பதினெண் சித்தர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அவர் யார் சித்தர்கள் உனக்கு தெரியும் அதுதான் சித்த வைத்தியம்னு சொல்கிறோம் மலையில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு இன்றைக்கி சொல்கிறோம் அவர்கள் காட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் எடுத்து அதனுடைய பயனை ஆராய்ந்து உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கும் மூலிகைகளில் கண்டறிந்து அதை வைத்தியமாக நாம இப்போ பெற்று அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் சித்த வைத்தியம் முக்கியமானவர் யார் திருமூலர் இடைக்காரர் போகர் அகத்தியர் பதஞ்சலி தன்வந்திரி மச்சமுணி முதலானோர் பதினெண்டு சித்தர்களுள் குறிப்பிடத்தக்கவராவார் இப்போ திருமுலர் பற்றி உனக்கு தெரியும் ஏற்கனவே யோகா பற்றி நடத்தும் போது திருமூலர் சொன்னேன் பதஞ்சலி முனிவர் யோகாவுடன் தொடர்புடையவர் சொன்னேன் அகத்தியர் கேள்விப்பட்டிருக்க எல்லா கோயிலையும் போயாச்சுன்னா தன்வந்திரின்னு தனியாக ஒரு தனியாக சன்னதி இருக்கும் அவர் யாருன்னா டாக்டர் தன்வந்திரி ஆக இவர்களெல்லாம் சித்தர்கள் முக்கியமானவர்கள் சித்தர்களில் முக்கியமானவர்கள் அடுத்த தமிழிசை மூவர் பற்றி குறிப்பு வரைக முத்துத்தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை இவர்கள் மூன்று பேரும் தமிழ் இசையை கொடுத்த மூவர் ஆவார் கிருதி எனப்படும் கீர்த்தனைகளை வகைப்படுத்தி தமிழில் பாடல்கள் பாடுவதில் வல்லவர்கள் எப்படி பல்லவி அனுபல்லவி சரணம் எந்த ஒரு பாடல் பாடினாலும் முதல் இரண்டு வரிக்கு பேர் என்ன பேர் பல்லவின்னு பேர் அடுத்து இருக்கக்கூடியது அனுபல்லவின்னு பேர் அடுத்து இருக்கக்கூடியது சரணம்னு பேர் இதுதான் பாடல்களுடைய தொகுப்பு இவர்கள் இந்த மூன்று பேரும் இந்த வழியில் பாடல்களை எல்லாம் இயற்றினார்கள் யார் முத்துத்தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை அதனால தான் தமிழிசை மூவர் இப்போது கர்நாடக சங்கீதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயும் ஒரு மூவர் இருக்குது முத்துசாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி தியாகராஜர் மூன்று பேருமே அதுலேயும் மூவர் இப்போ நாயன்மார்களில் நாலு பேர் சொன்னோம் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள்னு மூணு பேர் சொல்கிறோம் ஆக எங்கே போனாலும் முக்கியமானவர்கள் யாராவது ஒரு மூணு பேர் இருப்பாங்க சரி இதில் எப்படி போட்டாரா பல்லவி அணுபல்லவி சரணம் என்ற அம்சங்களுடன் பாடல்கள் இயற்றியமை பெருமை வாய்ந்ததால் இவர்கள் மூவரும் தமிழ் மூவர் என்று அழைக்கப்பட்டனர் அடுத்து உத்தரமேரூர் கல்வெட்டு கல்வெட்டு அதிகமாக எங்கெங்கே இருக்குன்னு தமிழகத்தில் உனக்கே தெரியும் அதில் உத்தரமேரூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே அதிகமாக கல்வெட்டு இருக்குது இது என்ன சொல்கிறது முக்கியமாக அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் பற்றி முக்கியமான செய்தியை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா நியாயமான நேர்மையான முறையில் தேர்தலில் இந்தியாவில் நடக்குது அப்படின்ட்டு எப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தி பெருமை பெற்றுள்ள இந்தியா பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறது நம்ம ஊரை பார்த்து தான் உலகமே சில மாறுதல்களை செய்து கொண்டிருக்கின்றது சோழர் காலத்தில் ஜனநாயக முறைப்படி குடவோலை முறை தேர்தல் முறை ஏற்கனவே பாங்க சோழர் ஆட்சி முறை படிக்கும்போது குடவோலை சொன்னேன் குடத்தில் ஓலைகளை போட்டு அதிலிருந்து எத்தனை பேரை எடுக்கணுமோ ஒரு பையனை வச்சு சின்ன பையனை வச்சு எடுக்க சொல்லுவாங்களாம் இதுக்கு பேர் என்னது குட ஓலை தேர்தல் முறை இந்த நடைபெற்றுள்ளதை உத்தரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது கல்வெட்டில் அச்சடித்து வச்சுட்டாங்க யார் சோழர் காலத்தில் தேர்தல் முறை எப்படி நடந்ததுதான் ஜனநாயக முறைப்படி நடந்தது எப்படி குடவோலை தேர்தல் முறை என்ற அமைப்பில் நடந்தது என்பதுதான் தான் உத்தரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது இப்போ ரெண்டு மதிப்பெண் பார்த்துட்டோம் இப்போது மூன்று மதிப்பெண் தொல்காப்பியரின் அறக்கோட்பாட்டை எழுதுக இந்த தொல்காப்பியர் அகத்தினையல் களவியல் கற்பியல் பொருளியல் முதலிய அகப்பொருள் கோட்பாடுகளையும் புறத்திணையில் மரபியல் பற்றிய அறக்கோட்பாடுகளையும் வழங்கியுள்ளார் பழமையான மரபையே பின்பற்றச் செல்லும் பிற்போக்கு எண்ணமில்லாத தொல்காப்பியர் ஏற்கனவே சொன்னேன் கடிசொலுள்ளை காலத்து படினே என கூறி பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்தார் எப்பொழுதுமே பழமையிலிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி அடுத்தது பஞ்சசீல கொள்கை யார் சொன்னாங்க சொன்னேன் நெஹ்ரு ரைட் என்ன சார் பஞ்சசீல கொள்கை இந்த பஞ்சம் என்றால் ஐந்து சீலம் என்றால் ஒழுக்கம் என்று பெயர் அதனால தான் பஞ்ச சீலம் சீலம் ஒழுக்கம் பஞ்சம் ஐந்து என்னென்ன ஒரு ஒரு நாடு மற்ற நாட்டின் ஒற்றுமைக்கு இறையாண்மையையும் மதிக்க வேண்டும் நம்ம நாடு இன்னொரு நாடோட தொடர்பு போது எப்படி இருக்கணுமா ஒற்றுமைக்கு இறையாண்மையையும் அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும் ஒரு நாடு மற்ற நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மையையும் மதிக்க வேண்டும் சரி ஒரு நாடு பிற நாட்டின் எல்லைகளை அத்துமீறக்கூடாது முக்கியமான ஒன்று நேஹ்ரு என்ன சொன்னார் ஒரு நாடின் எல்லை அப்படின்னா அதோடு நிற்பாட்டிக்கணும் நீ எல்லை மீறி வரக்கூடாது ஒரு நாடு பிற நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது உள் விவகாரங்கள் என்ன இருக்கக்கூடிய முடிவு என்ன எடுத்தமோ அது இந்திய மக்களுக்கு தான் இது வேறு நாடு வந்து தலையிடக்கூடாது அது பெரியதான் உள் விவகாரங்கள் அடுத்தது சமத்துவ மற்றும் சகோதரத்துவ நலனுக்காக பாடுபட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸாயிரு அதுதான் முதல்லையே சொன்னேன் சமத்துவம் சகோதரத்துவம் அதனால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திக்கொள் அடுத்தது சமாதான சுக வாழ்வா சமாதானமாக இருந்தால்தான் நல்ல வாழ்வு அமையும் இது இந்திய பண்பாட்டிற்கு ஒரு அடித்தளமாக இந்த பஞ்சசீல கொள்கையில் உள்ள ஐந்து முக்கியமான கருத்துக்கள் இருந்தது அடுத்தது பஞ்சமுக வாத்தியம் பற்றி குறிப்பு வரைக வாத்தியம்னால் இது ஒரு இசை கருவிகள் சொல்லலாம் என்ன இப்படி என்ன இசை கருவிகள் பஞ்சமுக வாத்தியம் ஏற்கனவே பஞ்ச படிச்சிட்ட ஐந்து பஞ்சசியலம் அஞ்சு படித்த முகம் வாய் தான் முகம்னு சொல்கிறோம் ஐந்து முகம் கொண்ட ஒரு வாத்தியம் பொதுவாக அந்த காலத்தில் வாத்தியம்னு சொல்லக்கூடிய கருவிகள் கோயில்களில் தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் சரி இந்த பஞ்சமுக வாத்தியம் என்ன பழங்கால தொன்மையான இசைக்கருவிகளுள்ள பஞ்சமுக வாத்தியமும் ஒன்று இது எப்படி இருக்கும் வெண்கல வார்ப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உயரமான குடம் வெண்கலத்தால் அமைக்கப்பட்ட ஒரு உயரமான குடம் சரி இதில் மூடப்பட்ட ஐந்து வாய்கள் அந்த பெரிய குடம் அதில் ஐந்து வாய் இருக்கும் படம் உங்களுக்கு பின்னால் இருக்குது படம் காமிக்கிறேன் ஐந்து வாய்கள் இருக்கும் வாயை என்ன பண்ணியிருப்பாங்க மூடியிருப்பாங்க ஐந்து ஐந்து வாய்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் தனித்துவமான இசை வெளியாகும் ஐந்து வாயே அதை ஒரு தோளால் மூடியிருப்பாங்க அது தட்டினா சப்தம் வரும் அந்த குடம் வெண்கலத்தாலான ஒரு குடம் இதற்கு பேர் தான் என்ன பேர் பஞ்சமுக வாத்தியம் இது கோயில்களில் தான் இசைக்கும் அப்படின்னு சொன்னேன் எந்தெந்த கோயிலில் இருக்காங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் இந்த ரெண்டு கோயில்லையும் இந்த பஞ்சமுக வாத்தியம் இருக்காங்க அதனால் ஐந்து முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி ரைட்டு அடுத்தது தஞ்சாவூர் ஓவிய பாணியை எழுதுக ஏற்கனவே பாடத்தில் நடத்திருக்கோம் ஓவியங்கள் பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் தஞ்சாவூர் ஓவியம் அழியாத ஒரு ஓவியம் உலகத்திற்கே அதிகமாக ஒரு புகழை சேமித்து கொடுத்தது தஞ்சாவூர் ஓவியம் கிப்பி பதினேழாம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த தஞ்சாவூர் ஓவியம் வளர்ந்தது தஞ்சை மராட்டிய மன்னரான சரபோதி காலத்தில் ஆந்திராவிலிருந்து வந்து குடியேறிய மூச்சி என்ற பெயர் கொண்ட ஓவியக் கலைஞர் இந்த பாரம்பரிய கலையான தஞ்சாவூர் இந்த ஓவியத்தை ஒரு தொழிலாக எடுத்து கொண்டார்கள் அந்த ஓவியங்கள் காலத்தால் அழியாக இருந்ததினால இன்றைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் ஓவியம்னா ஒரு சிறப்பு இந்த வகையான ஓவியங்கள் என்ன படங்கள் வரைகிறாங்க அப்படின்னா புராணங்களில் உள்ள கடவுளின் ஓவியங்களே கடவுள் சம்பந்தப்பட்ட படங்களில் தான் அந்த தஞ்சாவூர் ஓவியத்தில் படங்களாக வரைகிறாங்க அதாவது இதில் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் இயற்கை சாற்று அதாவது இயற்கை தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாருன்னு சொல்கிற பற்றியா அதோடு சேர்ந்து ஒரு வேதிப்பொருட்களை கலந்து வண்ணம் தீட்டுவதால் அழியாமல் இன்றும் நிலைத்து நிற்கின்றது சரி இந்திய ஓவியக்கலைக்கு முகலாயன் முகலாயர் பங்களிப்பை எழுதுக அரசர்கள்லாம் பார்த்தோம் சேர சோழ பாண்டியருக்கு முன்னால் முகலாயர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா சரி இந்த முகலாயர் நமக்கு என்ன ஓவியத்திற்கு பங்களிப்பு கொடுத்தார் கிப்போ நூற்றாண்டின் முகலாயர் முகலாயராட்சி காலத்தில் தோன்றி வளர்ந்த ஓவியங்கள் இந்த வகை ஓவியங்களாகும் ஹுமாயுன் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பாரசீக பாணியனாக ஓவியங்கள் வளர்ச்சி பெற்றன இதில் இந்திய பாணியையும் பின்பற்றனர் எனவே பாரசீக இந்திய ஓவிய பாணியையும் அதனோடு இணைத்தனர் எனவே பாரசீக இந்திய ஓவிய பாணிகளின் இணைப்பாக முகலாய ஓவியங்கள் அமைந்தது இந்தியாரோட இந்தியாவில் என்னென்ன ஓவியங்கள் இருக்கோ அதோடு சேர்ந்து நம்மளுடைய பாணின்னு சொல்கிறோம் இல்லையா மெத்தடு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்களும் சேர்த்துட்டாங்க பாரசீகத்தையும் சேர்த்துட்டு ஓவியங்களாக வரைந்தார்கள் இது வரைக்கும் மூணு மதிப்பெண் பார்த்துட்டோம் இப்போது ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு போகலாம் இதில் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடைகளுள் அறக்கோட்பாடுகள் பெருமிடத்தை விளக்குக நம்மளுக்கு தேவையான முக்கியமானது அறக்கோட்பாடுகளை பற்றி பற்றி சொன்னோம் இப்போ எந்தெந்த அறக்கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தொல்காப்பியம் தொல்காப்பிய அகத்தினையில் கலவியல் கற்பியல் பொருளியல் மற்றும் அகப்பொருள் கோட்பாடுகளையும் புறத்தினையியல் மரபியல் பற்றிய அறக்கோட்பாடுகளையும் வழங்கியுள்ளார் இந்த அறக்கோட்பாடுகளை என்னென்னா நேர்மைன்னு வச்சுக்கோ நேர்மையாக இருக்கக்கூடிய எல்லாம் எந்தெந்த நூல் சொல்லிது அப்படின்றது அடுத்து இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம்னு சொன்னேன் இந்த வால்மீகி முடிதரால் எழுதப்பட்ட ராமாயணமும் வேதர்வியாசரால் எழுதப்பட்ட பாரதமும் அதாவது மகாபாரதமும் இதிகாசங்களாகவும் உனக்கு தெரியும் சரி இதில் ராமாயணத்தில் என்ன சொல்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி பெரியோருக்கு கீழ்ப்படிதல் கற்பிநெறி நன்றி மறவாமை உண்மையே வெல்லும் போன்ற தத்துவ அறக்கோட்பாடுகளை கூறுகிறது இந்த ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லித்தான் நீதிமன்றத்திலேயே இதை சாட்சியாக வைத்து ஜெயிச்சிடுறாங்க அவ்வளவு செய்திகள் இருக்குது இப்போ மகாபாரதம் இதில் என்ன சார் அப்படின்னா மண்ணாசை பெண்ணாசை மண்ணுக்கு ஆசைப்பட்டால் போயிடும் அது ஒரு கருத்து இதை நாம் உலகம் முழுவதும் சொல்லலாம் இது இதிகாசங்களில் அறக்கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சமண அறக்கோட்பாடுகள் வர்த்தமான் மகாவீரர் திரிரத்தினங்கள் இதெல்லாமே நீ படிச்சுட்ட அடுத்து மும்மணிகளையும் வாழ்வியலுக்கான இல்லற கோட்பாடுகளையும் கர்மவினை போன்ற அறக்கோட்பாடுகளையும் சமண சமயத்தின் மூலம் நமக்கு அளித்துள்ளார் திரி ரத்தினங்கள் மும்மணிகள் வாழ்வியலுக்கான நெறிகள் இதெல்லாம் படிச்சுட்டேன் இது ஒரு அறக்கோட்பாடு அடுத்தது பௌத்த அறக்கோட்பாடுகள் கௌதம புத்தர் மனித வாழ்வியல் கடைப்பிடிக்க வேண்டிய நால்வகை உயரிய உண்மைகளையும் பாதைகளையும் வகுத்தளித்தார் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டார் நமக்கு மட்டும் இல்லை உலகத்திற்கு எல்லாம் அடுத்து ஔவையார் உனக்கு தெரியும் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதரை நல்வழி போன்ற அறநூல்கள் வாயிலாக வாழ்வியல் அறங்களை கற்பு தர்மம் கல்வி பிறருக்கு உதவுதல் போன்றவற்றை எளிமையாக கடைப்பிடிக்கும் நோக்கில் விளக்கியுள்ளார் இதில் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதரை இதன் மூலமாக உயரிய கருத்துக்களை விளக்கியுள்ளார் திருக்குறள் இதில் என்ன கோட்பாடு தமிழரின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய அறநூல் திருக்குறள் வள்ளுவத்தின் பொருண்மை காலந்தோறும் புதிய கருத்தாக்கங்களை தந்த இனம் மொழி நாடு என்ற எல்லைகளை கடந்து மனித வாழ்க்கையை வளப்படுத்துகிறது எல்லாவற்றிற்கு மேலே மனிதனுக்கு முக்கியத்துவம் தருகிறது இவ்வாறு பல சிறப்பியர்கள் கொண்ட அறக்கோட்பாடுகளை உலகிற்கு திருக்குறள் வழங்கியுள்ளது அடுத்த கேள்வி இந்திய மருத்துவம் அளித்த கொடைகளை பட்டியலிடுக இந்திய மருத்துவம் சிந்து சமவெளி நாகரிக காலந்தொட்டு வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் போதிய தகவல்களும் ஆதாரங்களும் இல்லாமையால் ஆயுர்வேதம் தோன்றுவதற்கு முன் பழங்குடியினர்களின் மருத்துவம் இருந்திருக்கலாம் அதாவது வேதகால மருத்துவம் முறை வழக்கில் இருந்தது இந்தியர்கள் அறுவை சிகிச்சை முறையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்தனர் இதில் அறுவை சிகிச்சை முறையில் இந்த அறுவை சிகிச்சை சிறுநீரகற்களை அகற்றும் அறுவை சிகிச்சை என்ன அறுவை சிகிச்சையாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை அகற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை இந்தியர்கள் அறிந்திருந்தனர் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன உடம்பில் இருக்கக்கூடிய பாகத்தில் ஏதாவது இருந்துன்னா இருக்கிறதுலேருந்து பாக்கத்தை எடுத்து ஒட்டிடுவாங்க இப்போ தோல் கா ஏதாவது சேதமடைஞ்சிச்சுன்னா தொடையிலேருந்து தோல் எடுத்து மேலே வச்சிருவாங்க ஒட்டுறுப்பு உனக்கு ஒட்டுறுப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கண்ணுக்கு கண் சொல்கிறோம் இல்லையா கண்ணப்பன் தின்னப்பன் கேள்வி கண்ணுக்கு கண் கொடுத்தார்ல சிவபெருமானுக்கு அது தான் பல மருத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அதனால் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை ஆகியவற்றில் இந்திய மருத்துவர்கள் பணிகள் பாராட்டுக்குரியவதாகும் சரி இந்திய மருத்துவ வளர்ச்சி மௌரிய ஆட்சி காலத்தில் மருத்துவ பராமரிப்புக்கும் சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டது மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்து கொண்டால் மருத்துவம் கண்டிப்பாக சுகாதாரத்தொகை தொகை முன்னோடியாக இருக்க வேண்டும் வேகமாக தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் வாக்பட்டரின் அஷ்டாங்க கிரகம் அஷ்டாங்க கிருதயா என்னும் இரு மருத்துவ நூல்கள் புகழ்பெற்றவையாகும் இது ரெண்டும் மருத்துவ நூல் ஒரு மாநிலத்தில் கேட்கலாம் அஷ்டாங்க சங்கிரகம் அஷ்டாங்க கிருதையா இது ரெண்டுமே ஒரு மருத்துவ நூல் சரகர் எழுதிய சரகம் ஹிகா என்னும் நூல் உடல் உள மருத்துவத்தை சுசுருதர் எழுதிய சுகருசம் ஹிதா அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை முறையால் இதை கூறுகிறார் எது சரகர் எழுதிய சரகம் ஹிதா என்னும் நூல் உடல் உள்ளம் இந்த மருத்துவத்தையும் சுசுருதர் எழுதிய சுசுருதம் ஹிதா அறுவை சிகிச்சை முறையை பற்றி கூறுகின்றன இந்த சுசுருதர்ன்றது ஒரு மருத்துவர் அடுத்து ஆயுர்வேதம் கிமி எட்டாம் நூற்றாண்டில் ஆத்திரயர் என்ற மருத்துவர் வாழ்ந்தார் ஏற்கனவே அதில் படித்தோம் தமது சீடர்களுக்கு தொகுத்தளித்த ஆய்வேடுகளில் அக்னிவேசர் எழுதிய அக்னிவேச தந்த்ரா என்ற நூலும் ஆயுர்வேதம் பற்றி கூறுகின்றன அடு சித்த மருத்துவம் சித்தர்கள் எல்லா வகை நோய் தீர்க்கும் மருந்துகளை தாதுக்களையும் வேதியியல் பொருட்களையும் ஆராய்ந்து பயனுள்ளவை எவை எவை என கண்டறிந்துள்ளனர் யார் சித்தர்கள் இவர்கள் நீண்ட ஆயுள் பெற இரசவாத முறையில் மருந்துகளை தயாரிக்கும் முறையை அறிந்து இருந்தனர் ஆய் அதாவது மனிதனுடைய சராசரி வயது என்ன நூறு நூறு வயசும் நல்ல தெம்ப திடகாத்திரமாக இருக்கணும்னா சித்தர்களும் மருந்துகளை தயாரிச்சாங்க பச்சை மூலிகைகள் அந்த வகையான மருந்துகளை சாப்பிட்டாலே உடம்பு நல்லா இருக்குமா ஆக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீண்ட ஆயுள் பெற ரசவாத முறையில் மருந்துகளை தயாரிக்கும் முறையை அறிந்து வைத்திருந்தனர் இது தமிழ்நாட்டிற்கு உரித்தான மருத்துவ முறையாகும் எது இந்த சித்த மருத்துவ உற்பத்தியாக நம்மளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இப்போது படங்கள் வானவியல் மற்றும் கணிதத்தில் சிறங்கு விளங்கிய ஆரியப்பட்டர் ஏற்கனவே படிச்சுட்டேன் ஆரியப்பட்டர் அறிவியலோடு தொடர்பு யார் ஆரியப்பட்டார் சரி அடுத்து பஞ்சமுக வாத்தியம் சொன்னேன் இல்லையா எத்தனை முகம் பாரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருக்குது ஐந்தையும் இரண்டு பேர் இதை இயக்குவார்கள் வாசிப்பார்கள் இதுக்கு பேர் தான் என்ன பேர் பஞ்சமுக வாத்தியம்னு பேர் இவர் தான் பிரம்மகுப்தர் நான் உனக்கு ஒரு ஒரு மதிப்பெண் வினால ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பொருந்தாதது இவர் தான் பிரம்மகுப்தர் அடுத்தவர் பாஸ்கரர் இப்போ நாம் சொன்ன இந்த பிக்சரில் போட்டோவில் படத்தில் புகைப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே யார் அறிவியலோடு தொடர்புள்ளவர்கள் இவங்களும் நமக்கு இந்தியாவில் பிறந்தவர்கள் உலகிற்கே தங்களுடைய கொடையை அர்ப்பணித்தார்கள் ஆக இதுவரைக்கும் அழகு பத்து வரைக்கும் முடிச்சிட்டோம் நீ என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய நடத்தின இந்த பத்து பாடங்களையும் தொகுத்து வைத்து கொண்டு நீ கண்டிப்பாக குறிச்சிருப்ப புத்தகத்தில் மார்க் பண்ணியிருப்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் ஒரு மதிப்பெண் தனியாக நூறு இருக்கணும் இரண்டு மதிப்பெண் எத்தனை கொடுத்தேன்னா தனி மூன்று மதிப்பெண் எத்தனை அது தனி ஐந்து மதிப்பெண் தனி இது ஒரு முழு ஆண்டு தேர்வு நோக்கி நீ இதெல்லாம் எடுத்து எழுதி மனப்பாடம் பண்ணி தயார் பண்ணிட்டேனால் முழு ஆண்டு தேர்வுக்கு நீ பயப்படாமல் எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதிடலாம் ஸோ இதோட இந்த பத்து அழகும் முடிவுற்றது அதனால் நீங்களும் பொறுமையாக இருந்து பாடங்களைலாம் நல்லா கவனித்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இந்த கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக அன்பு கலந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்